வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இன்னைக்கு ரோட்டு கடையில் பானிபூரி எப்படி செய்வாங்க அது போல் இப்போ லாக்டவுன்னால் நம்ம கடைக்கு போய் வாங்க முடியலை, வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பானிபூரிக்கு தேவையான மசாலா, அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சுக்கிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேக வைக்கிறேன். தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளேயும் நம்ம பானிபூரி செய்யலாம். ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன், கால் கப்பு அளவுக்கு மைதா மாவு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுண்டு வரும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லாட்டா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு பண்ணிடுற மாதிரி தான் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பண்ணிக்கலாம். ஒரே இதாக தண்ணி தெளிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சி வச்சிடலாம். ரொம்பவும் திக்னஸாக பிணையக்கூடாது, கொஞ்சம் அப்படியே மெதுவாக இருக்கணும். இப்படி கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கணும். ஏன்டா இது ஹாஃப் அன் அவர் ஊறுறதுக்குள்ளேயும் அது நல்ல திக்னஸ் ஆயிரும். இப்போ பானி செய்யறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு துண்டு இஞ்சி, தோல் சீவுன இஞ்சி துண்டு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மூணு மிளகாய் போடுறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, இதை நல்லா வலுவலுண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை வேறு பாத்திரத்தில் கலந்துக்கலாம். அதோட மூணு பங்கு தண்ணி சேர்க்கணும். ஒரு கப்பு அரைச்சோம்னா மூணு கப்பாவது சேர்த்தாதான் அது வந்து டேஸ்ட் வரும். புளி கரைசல் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன், லைட்டாக புளிப்பாக இருக்கணும். எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. வெந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம்.
கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், பூரி மாவு பாருங்க நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. மீத மாவை ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். தேவையான அளவு உருண்டை தட்டி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஏதாவது இப்படி ரவுண்ட் ஷேப்பில் மூடி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மூடியை வச்சு ஒரு திருகு திருகுனா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக வந்துடும். இந்த மீதம் இருக்க அதை புறம் எடுத்துக்கலாம். இந்த பிசுறெல்லாம் எடுத்து திரும்பவும் மறுபடியும் உருட்டி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். தட்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் ஒவ்வொரு பானிபூரியாக போட்டு எடுக்கலாம். நல்லா உப்பி வருது பாருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மீத இருக்க மாவுலையும் போட்டு போட்டு எடுத்துக்கலாம். அந்த கடைசி மாவாகும் போது மாவு வந்து ரொம்ப திக்னஸ் ஆயிரும். அப்ப வேண்டா ஒரு ரெண்டு சொட்டு வந்து ஆயில் போட்டு திரும்ப பினைஞ்சிக்கலாம். அப்படி ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு ஈர துணியை வச்சு மூடி வச்சுக்கிட்டேவும் நம்ம இந்த சப்பாத்தி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அது வந்து இல்லாட்டி தேய்க்கவே கஷ்டமாக இருக்கும். நம்ம லாக்டவுன்றதுனால இப்போ ரோட்டு கடையிலாம் எதுவும் போய் சாப்பிட முடியாது, கடையே இல்லை. வீட்டிலையே பானிபூரி செய்யலாம்.
ஈஸியாக இருக்குது, செஞ்சு பாருங்கள் நீங்களும். இந்த மாதிரி பானி போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பானிபூரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா ஏர் போகாத மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுற அன்றைக்கு மட்டும் நீங்கள் பானி செஞ்சுக்கலாம். மசாலா வந்து உங்களோட இஷ்டந்தான், எவ்வளோ காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம். பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாங்க பாருங்க, உடைக்கவே மொறு மொருண்டு வருது. நடுவில் நடுவில் ஓட்ட போட்டுக்கலாம். மசாலாவை உள்ளே வச்சுக்கலாம். நான் மசாலாவில் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பசங்க கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவானுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் தேவைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா மசாலா போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், புதினா மல்லித்தழை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பானியை ஊற்றிக்கலாம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.